இன்னைக்கு நம்ம என்ன வேலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்ப்னெயிலே பாத்திருப்பீங்க இல்லையா, பிளிப்கார்ட்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டுங்க, அதாவது உடனடி வேலை வாய்ப்பு கேட்கறாங்க. ஸோ அது என்ன வேலை வாய்ப்பு, என்ன தகுதி அப்படிங்கிறத பத்தி பாத்திரலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் அப்படின்னு நீங்க ரெண்டு பேர் எலிஜிபிள். அதே மாதிரி இந்த ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாவும் கொடுக்குறாங்க, ஆஃபீஸில் போயிட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் இருக்கிறதுனால எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். சேலரியும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 30,000 மாதம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஜாபை பற்றி மேலும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குங்க, அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை நம்ம டெய்லி டெய்லி கொடுத்துட்டே இருக்கோம். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே போயிட்டு மறக்காம அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல இந்த ஜாபை வந்து நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். சென்னை அம்பத்தூரில் அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம். இல்லை நான் வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் இருக்கீங்க, நீங்கள் வீட்டிலருந்து ஒர்க் பண்ணலாங்க, அதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இந்த ஜாப் வந்து naukri.com தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் அப்ளை பண்ணுறது நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டோட கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் பிபிஓ ரோலில் தாங்க நம்மளை எடுக்கிறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் கிரேட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸே அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 5 வருஷத்துக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஜாபுக்கு மொத்தமாக எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 171 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜாபோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 12th 12th மேலே 12th டிப்ளமோ அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணுங்க. இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங்க்கே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அசோசியேட் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷனில் தான் உங்களை எடுக்கிறாங்க. ஒர்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஷிஃப்ட்டு பேசிஸில் இருக்கலாங்க, மார்னிங் ஷிஃப்ட்டு, மதியம் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட் இருக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னல் டைம் ஒர்க் பண்ண சொன்னாங்கன்னா அதற்கான அலவன்சஸும் கொடுத்துருவாங்க. ஸோ சேலரி வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 3 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் வருஷம் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள், விசிட் லிங்க் டு அப்ளை அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த லிங்க்கை வந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கூகுள்லேயோ இல்லை ப்ரௌசர்லேயோ சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை சர்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த கூகுள் அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க, அதாவது கம்பெனி போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்னு கேட்குறாங்க. கம்பெனி போயிட்டு ஒர்க் பண்ணால் உங்களுக்கு 32,000 சேலரியும், வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 14,000 18,500 வரைக்கும் டேக் ஹோம் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் வித் ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி புரிகிற அளவுக்கு தெரிஞ்சால் போதுங்க. ஒருவேளை எனக்கு ஹிந்தி தெரியல பிரதர் அப்படின்னா முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க ஒருவேளை அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களையும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்கள், சும்மா அப்ளை பண்ணி பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் வந்திருப்பீங்க, இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. பிபிஓ வாய்ஸில் இருக்கா, பிபிஓ நான் வாய்ஸில் இருக்கா, இல்லை அதர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸே இல்லை ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் கேட்குறாங்க, அதாவது இங்கிலீஷில் வந்து நீங்கள் எப்படி புவராக இருக்கீங்களா, ஆவரேஜாக இருக்கீங்களா, ஃபேராக இருக்கீங்களா, இல்லை எக்ஸலண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லோரும் ஓரளவுக்கு இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னா குட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து ஜேடி அப்படின்னு போட்டுட்டு ஓகே வித் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 hours ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஹவு சூன் யூ கேன் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஜாப் உங்களுக்கு நான் கொடுத்துட்டோன்னா நீங்கள் எத்தனை நாளில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வித்தின் 3 days அப்படிங்கிறதே சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை உங்களால் 3 days மேலே கொடுக்க முடியலன்னா 1 week வரைக்கும் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஸோ இப்போ உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. 10th 12th இல்லை 10th பிலோவாக இருக்கீங்களா, இல்லை வந்து பாருங்க கிராஜுவேட்டா இல்லை கிராஜுவேட் ப்ளஸ்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ எது வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. 12th முடிச்சிருந்தாலே இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள் தாங்க. ஸோ அடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, இதில் ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம்லாம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேமு, ஃபாதர்ஸ் நேமு, உங்களுடைய 10-digit மொபைல் நம்பரு,
அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எந்த ஃபார்மேட்டில் வருமோ அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. 37 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். தென் உங்களுடைய ஆதார் நம்பரு, அடுத்து உங்களுடைய கரண்ட் சிட்டி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கோம் அப்படின்றதுனால சென்னை அப்படிங்கிறத கொடுத்துட்டு, அடுத்து பாருங்கள் லாங்குவேஜ் நோ, யூ கேன் சூஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு, ஸோ இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எதாவது தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சென்னை டெலபர்ஃபார்மன்ஸுக்கு நான் டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்னைக்கு இன்டர்வியூக்கு வருவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்வியூக்கு வரும்போது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனு, ரெசியூமு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டேட் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க, எப்போ இன்டர்வியூக்கு போக போகிறீங்க அப்படின்னு. ஒருவேளை என்னால் வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி இன்டர்வியூக்கு போக முடியும்னா 29ஆம் தேதின்னு கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் யூ வில் கெட் அ லிங்க் ஆன் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் ரிசீவிங் த இமெயில் விசிட் த லிங்க் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்டர்வியூக்கான ப்ராக்டிஸ்க்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்டர்வியூக்கான ப்ராக்டிஸ் லிங்க்கை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஹெச்ஆர் நம்பர் எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க ஆஃப்டர் இன்டர்வியூக்கு அப்புறம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ பாருங்கள், இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ், அதாவது நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஜாப் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதை தவிர இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இடத்துல டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.